வணக்கம் சாய்ரா. என்னுடைய அன்பு தங்கமே, எதற்காக இவ்வளவு கவலை? உன் கவலையை பார்த்துதான் நான் இப்பொழுது ஒரு உண்மையை சொல்லவே வந்துள்ளேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இந்த பூமியில் எங்கு வாழ்ந்தோம், என்ன செய்தோம், யாருடன் இருந்தோம், எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், நம்முடைய உருவம் யாருக்காவது தெரியுமா? தெரிய போவது கிடையாது. நம்முடைய பொருட்கள் இங்கு இருக்குமா? இருக்க போவதும் கிடையாது. இப்பொழுது இது உன்னுடையது, நாளை அது வேறொருடையது, சரிதானே? இன்று நீ பத்திரமாக பார்த்து வைத்திருக்கும் சில விஷயங்களை பல ஆண்டுகளுக்கு பிறகு அதை உன்னை போல வேறு யாராவது பார்த்து கொள்ள போகிறார்களா? வாழ்க்கையின் பிறப்பும் இறப்பும் எல்லோருக்கும் உண்டு. இந்த பூமியில் யாரும் நிரந்தரமாக இருக்க போவதும் இல்லை, எதையும் தூக்கி வைத்து கொண்டு போக போவதும் இல்லை. இங்கு இருப்போம், இங்கு இருப்பதை அனுபவிப்போம், சந்தோஷமாக இருப்போம். வாழ்க்கையில் இப்பொழுது எதற்காக நீ இவ்வளவு கவலைப்படுகிறாய்? எல்லாம் ஒரு நாள் மாறக்கூடிய விஷயம்தான், எதுவுமே நிரந்தரமல்ல. ஏன், நீ நிரந்தரமா? முதலில் அதை யோசி. நீயும் இங்கு நிரந்தரம் இல்லாத ஒரு உயிர்தானே. நீ ஒரு ஆசையாக ஒரு செடி வைக்கிறாய், அது கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதற்கான வாழ்க்கை அவ்வளவுதான். அது போலத்தான் தங்கமே, வாழ்வில் எல்லாமே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் ஒன்றே ஒன்று, வாழும் நாட்களை சந்தோஷமாக வாழுங்கள். வாழ்க்கையானது எப்பொழுதும் நிரந்தரம் இல்லாதது. இந்த நேரம் சந்தோஷம் கிடைத்தால் இந்த நேரத்தில் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து விடுங்கள். தேவையில்லாமல் எக்காரணம் கொண்டும் அந்த சந்தோஷத்தை துளைத்து விடாதீர்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்று நீ இருக்கிறாய், இதே பல ஆண்டு ரொம்ப ஆண்டுகள் கழித்து நீ இருக்கிறாயா, நீ இல்லையா? இப்பொழுது நல்ல முறையில் இருக்கிறோமா என்று மட்டும் பார் தங்கமே. உன் வாழ்க்கைக்காகத்தான் சொல்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னிடம் வந்து பேசுகிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் நலனை தெரிந்துதான். புரிந்து கொள், கவலைப்பட வேண்டாம். நீ எந்த அளவு வாழ்வில் நிம்மதியாக இருக்கிறாயோ அந்த அளவு உன்னால் அடுத்தடுத்து புது புது காரியங்களை செய்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். நீதான் தேவையில்லாமல் குழம்பி தவிக்கிறாயே தவிர உன் வாழ்க்கையானது எந்த ஒரு குழப்பத்திலும் இல்லை. பாதுகாப்பான இடத்தில்தான் உன் வாழ்க்கையானது இருக்கிறது. நான் உனக்கு எப்பேற்பட்ட உதாரணத்தை எல்லாமே சொல்லிவிட்டேன். ஆனால் நீ இன்னும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயானால் நான் என்ன செய்ய முடியும் சொல்? வாழ்க்கையில் எல்லாம் மாறும், நல்லதே நடக்கும். இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக எப்படி அனுபவிக்கலாமோ அனுபவித்துக்கொள். சீக்கிரமாக நீ எதிர்பார்த்த வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். என்னுடைய கண் பார்வையில் உன் எதிர்காலமானது மிக மிக அருமையாகத்தான் இருக்கிறது. உனக்குத்தான் எப்படி இருக்கிறது என்று தெரியாதல்லவா? ஆனால் என்னுடைய பார்வைக்கு உன் எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கிறது. சீக்கிரமாக அந்த பிரகாசமான எதிர்காலத்தை நீ அனுபவிப்பாய். உன்னுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் இந்த சாய் உன்னுடனேயே இருப்பேன். ஓம் சாய்ராம்.